கிராஃப்ட் ஷோஸ் நீங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு காரு தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முக்கியமாக தேவையான பொருள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கியர் மோட்ரு தாங்க. இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குதுங்க, லோக்கல் கடையிலையும் அவைலபிளாக தான் இருக்குது. இது வாங்கிக்கோங்க. இது ஒரு ரேட் வந்து நீங்கள் நாலு மோட்ரு வாங்கினீங்கன்னா 300 வரும். தனித்தனியாக வாங்கிக்கிட்டிங்கன்னு எனக்கு தெரியல. நான் 4 மோட்ரு வாங்கினேன், 4 நான் யூஸ் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எங்கிட்ட ஒன்று இருக்குதுங்க. இப்போ நம்ம இதில் இப்படி இந்த வீல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேங்கன்னா ஒயர் வந்து எடுத்துக்கிறேங்க, ஒயர்ஸு. அதுக்கு இப்போ நான் வந்து இது பேட்ரி ஹோல்டர் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள், பேட்ரி ஹோல்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நீட்டாக காமிக்கணும் அப்படின்றக்காக பேட்ரி ஹோல்டர் எடுத்திருக்கேன். இதுவுமே அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்லேயும் லோக்கல் ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி முதல்ல இது தேவையான எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஒயர்ஸுமே தேவைப்படும். நான் வந்து ஒயர்ஸுமே எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி பிளாக் ஒயர் வந்து எடுத்திருக்கேன், எனக்கு தேவைப்படும். இப்போ நம்ம முதல்ல இந்த ஒயரை வந்து எடுத்துக்கலாங்க, இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது முதல்ல எந்த பக்கமாக சுற்றும், முன்னாடி சுற்றுமா பின்னாடி சுற்றுமா அப்படிங்கிறது வந்து பேட்டரி ஹோல்டரில் பேட்டரி போட்டு வந்து செக் பண்ணி வந்து பார்த்துடலாங்க. நம்ம ரிமோட் காருக்கு எப்படி போடுவோம் அதே மாதிரி தாங்க இருக்கும். ஒரிஜினலாக எப்படி கார் இருக்குமோங்க அது மாதிரி தாங்க பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், இது வந்து முன்னாடி சுற்றுதா பின்னாடி சுற்றுதான்ட்டு. இதாங்க ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டுங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாங்க. ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதாவது கட்டிங் பில் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம இதில் வந்து முதல்ல வந்து கனெக்ட் பண்ணிடலாங்க ஓகேங்களா. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்து உள்ளுட்டுக்கோங்க, ஒயர் வந்து போகாது. மெல்லிசலான ஒயர் போதும், இது கொஞ்சம் குண்டான ஒயர் தான். தின்னான ஒயர் ஈஸியாக போயிடுங்க ஓகேங்களா. இப்போது நம்ம இதை வச்சு வந்து கொடுத்து விட்டுடலாம். கொஞ்சம் இந்த ஒயர் விட்டு கொடுத்துருங்க, அப்படின்னா தான் ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், சால்டிங் வைக்கிறதுனால வச்சுக்கலாங்க. இப்போ நான் வந்து ஹாட் க்ளூ இதுலேருந்து ஒட்டிடுறேங்க, அப்படின்னா தான் ரொம்ப ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். இதை யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக நிற்குங்க பாருங்கள், ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது. ரொம்ப நாளைக்கு வருங்க இது, இந்த மாதிரி ஹாட் க்ளூ நீங்கள் யூஸ் பண்ணும்போது. நான் சால்ட்ரிங் வைக்கலையாங்க, சால்ட்ரிங் இருக்குது, இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட சால்ட்ரிங் இருக்காதுங்க இல்லையா. ஸோ அதனால் ஹாட் க்ளூ இல்லாதவங்க சால்ட்ரிங் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பேட்டரி எடுத்துடலாம், ஏன்னா கன்ஃபிளக்ஷேஷனாக இருக்கும். இப்போ வந்து இந்த வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம், அதில் வச்சுருந்தப்போ இந்த பேட்டரி ஹோல்டர்லாம் அங்கே எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நம்ம இதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கலாங்கன்னா, இது வந்து வாட்ரு கார் தாங்க, வாட்டரில் தண்ணி திராளி வரும் இல்லையா, அதுதாங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது வீல் வந்து எடுத்திருக்கேன், ஒரு பழைய பொம்மையிலிருந்து, பிரதர் பொம்மையிலிருந்து எடுத்திருக்கேன் பழையவே. இதை வந்து நம்ம இது ஸ்ட்ரா யூஸ் பண்ணி வந்து ஒட்டிடலாங்க. இது எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரா யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து தொடக்க குச்சி தான் இதில் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரா வந்து இன்செர்ட் பண்ணிட்டுங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு எப்படின்னா ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு இந்த தேவை அளவுக்கு வந்து கட் பண்ணி வந்து எடுத்தாச்சுங்க. வாய்ஸ் கொஞ்சம் சவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மைக் ஏறங்கிட்ட வச்சுக்கோங்க. சாரி, இப்போ நம்ம வந்து இதில் இது ஹாட்ல அப்ளை பண்ணி ஒட்டிடலாங்க ஓகேங்களா. இப்போது நம்ம ஓரத்தில் வந்து ஹாட்ல அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இது சரியில்லை, அது முன்னாடி ஒட்டி வச்சுருக்கேன்ல அது எதுக்குன்னு கேட்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குங்க. நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க, பட் அது ஒரு ரேட் ரொம்ப போட்டு வச்சுருப்பீங்க. இப்போ நம்ம இதை ஒட்டிட்டிங்கன்னா, ஒட்டிட்டு இப்படி வந்தீங்கன்னா சீக்கிரம் பிடுங்கிட்டு வந்துடும். இப்படி ஏகமாக தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நின்றுக்கும் அது. இதோ இந்த மாதிரி இப்படி நின்றுக்குது பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிட்டு வந்து வருதுங்க. இப்போது இதை செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து எடுத்து முன்னாடி தான் மாட்ட போகிறோம் அப்படின்னா என்னடா முன்னாடியெலாம் மாட்டல அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். இப்போது இது மேலே நம்ம
இந்த வாட்டர் கேன் இருக்குங்க இல்லையா, இந்த வாட்ரு கேன் வந்து மாட்டிக்கலாம். இது வந்து இது மாதிரி முன்னாடி பகுதி இருக்கும், அதை வந்து அதை தான் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து வைக்கணும், மாற்றி வச்சிடக்கூடாதுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டேங்க் செய்ய, தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் வந்து ஒட்டிடுறேங்க, ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு வந்து ஒட்டிடுறேன். இப்போது ஹாட் க்ளூவில் ஸ்டிக் முடி போகுது, இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டுங்க. இப்போ நம்ம வந்து இதை வாட்டர் கேனில் அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒட்டிடலாம். ஓகேங்களா, இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுங்க, அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடலாங்க. ஓகேங்களா, ஓகே. இதை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோங்க இந்த அளவுக்கு வந்து விட்டு வந்து ஒட்டிடுங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க, இப்படி கொஞ்சம் ஏகமாக இழுத்து விட்டு வந்து ஒட்டிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்குங்க, காலத்துக்கு வந்து வராது, லைஃப் லாங் நிற்கும். ஓகேங்களா, வந்து இது மாதிரி நம்ம ஒட்டிட்டோமா, கொஞ்சம் நல்லா தாங்க வந்திருக்கேன். எனக்கு தெரிய மாதிரி செய்யறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இந்த வீல் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து இந்த இடம் முட்டு வந்து ஒட்டணும், இடஞ்சலும் கோணையாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டு ஐஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன், அது மேலே வந்து ஹாட் க்ளோ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடலாம். ஹாட் க்ளோ இல்லாதவங்க இப்போ நான் என்ன பண்ணுறனோ அது அப்படியே டபுள் சைட் டேப்போ இல்லை வந்து நார்மல் ப்ரௌன் டேப், செல்லோ டேப் இதை வச்சு வந்து ஒட்டிடலாம், பார்சல் டேப் எது வேணாலும் வச்சு வந்து ஒட்டிக்கலாங்க. மட்டும் இப்போ ஹாட் க்ளூ இருக்குது, ஸோ அதனால நான் வந்து ஒட்டுறேன். நிறைய பேருக்கிட்ட ஹாட் க்ளூ இல்லாமல் இருக்கலாம், ஸோ ஹாட் க்ளூ சால்வீங்க. அப்போ வந்து நான் வந்து உன்னி போடுற வீடியோஸில் வந்து டேப்பு எங்கள் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம், எங்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேங்க. இப்போ ரெண்டி ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பிக்க முடியல. வந்து மேல் வந்து இப்படி வந்து ஒட்டிடலாம், அதுக்கு முன்னாடி ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாங்க. இந்த பேட்டரி ஹோல்டர்லேருந்து ரெண்டு ஒயர் கொடுத்துருப்பாங்க பேட்டரி ஹோல்டரில், பேட்டரி ஹோல்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கீங்கன்னா நான் வந்து சொல்லித்தர்றேன். வந்து சிசர் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் ரெண்டு ஒயர் வருங்களா, இப்போ நம்ம இதில் பேட்டரி போட்டு பார்க்கலாம். இதை வந்து ஏன் கழட்டினேன்னா இப்போ கழட்டி மாட்டி காமிக்கணும் இல்லைங்களா, எந்த சைட் போடணும்னு தெரியாது. ஸ்ப்ரிங் சைடு இருக்குது இல்லை, இந்த ஸ்ப்ரிங் இருக்கிற பக்கம் ப்ளைனாக இருக்கிறது போடணுங்க, மீதி உங்களுக்கு எதில் போடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் எந்த சைடு எதை போடணுன்ட்டு. நம்ம மாட்டிட்டோமா, இப்போது ஏதோ ஒரு ஒயர் கூட அதை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஒயர் கொஞ்சம் நீளமோட்டே வெட்டிக்கணும், ஒரு தப்புமே இருக்காதுங்க. இப்போ இதையுமே வந்து நம்ம கட்டர் யூஸ் பண்ணிட்டு வந்து ஒயர் இருந்து எடுத்துக்கலாங்க. ஓகே, இப்போ வந்து எடுத்தாச்சுங்க. இதுலேயுமே ஒயர் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் சுற்றிக்கலாங்க. டேப் வேண்டாட்டினா ஹாட் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாங்க, நான் வந்து இப்போ டேப் யூஸ் பண்ணலை. ஓகேங்களா, இப்போது இதுவரை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு, வந்து கடைசியாக வந்து டேப் ஒட்டிக்கிறேங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம இதை வந்து வச்சு பார்க்கலாம், வச்சு பார்க்கலாங்க ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்ட்டு. பேட்டரி தப்பாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒர்க் ஆகலனும். ஓகே, ஒர்க் ஆக மாட்டேதேனும், பேட்டரிக்கு நான் தப்பாக போட்டேனான்னு தெரியலிங்க, நான் என்னென்னு பார்க்குறேன் பொருங்க. ஓகேங்க, இப்போ வந்து ஒர்க் ஆகிடுச்சு, இந்த ஒயர் மட்டும் மாற்றி கொடுத்துட்டேன். அது ஃப்ரண்ட் சைடு தாங்க வந்து சுற்றி, நம்மளுக்கு இது மாதிரி தாங்க வேணும். இப்போ இதில் வந்து வீல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து விட்டுடுங்க. நான் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா, அந்த ரெண்டு ஒயருமே அந்த எடுத்து விட்டுடுங்க. நான் ஒர்க் பண்ணி பார்க்குறக்காக அந்த மாதிரி பண்ணணுங்க. ஓகேங்களா, இந்த சைடு இந்த ரெட் ஒயர் இருக்குங்க இல்லையா, அதை வந்தும் ஒட்டிடுங்க. அதை வந்து இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேங்க, கொஞ்சம் நீட்டமாகவே விட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டமாக வச்சு வந்து கட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஓகேங்களா, இது மாதிரி வந்து வச்சு வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதுங்க பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இப்போ நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். இது வந்து ஐஸ்டிக் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்து வந்து இந்த கியர் மோட்டர் கூட கனெக்ட் பண்ணி வந்து ஒட்டிடலாம். ஓகேங்களா, இது எந்த சைடு சுற்றுதுன்னு பார்த்துக்கலாங்க. பேக் சைடு சுற்றுது, அப்போ இந்த மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் இந்த சைடுமே வந்து பார்த்து வச்சுருங்க, இல்லைன்னா அது ஒரு இதாகிடும், அது பேக் சைடு போயிடும், நம்ம செஞ்சது வேறு வர்றது வேறு மாதிரி ஆயிடுங்க. ஓகேங்களா, இது மாதிரி வச்சு வந்து ஒட்டியாச்சுங்க. இப்போ நம்ம ஓகேங்க, இப்போ நம்ம இது வந்து இப்படி மேல் பகுதியை வந்து வச்சு வந்து இப்படி ஒட்டி கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளோட வாட்டர் இது வந்து ரெடி ஆச்சு, வாட்டர் டேங்க் வந்து ரெடி ஆச்சு, வந்து தண்ணி ஊற்றி கொண்டு போகும். வந்து இதை கீழே வந்து ஒட்டிக்கலாங்க. ஒட்டலைன்னா எனக்கு தண்ணியை வேறு ஏதாவது கூட டிராக்டரி இது மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாங்க. நான் வந்து ஒட்டிடுறேன் அப்படியே அது கூட. ஓகேங்களா, ஜாயின் பண்ணி ஒட்டிடுறேங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒட்டி கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து சுவிட்சுமே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். சரி, இப்படி ஒட்டிட்டு இந்த பேட்ரி எங்கடா வைப்பேன் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேங்க. இப்போது இந்த பேட்ரியை நம்ம நார்மலாக காருக்கெல்லாம் யூஸ் பண்ணும் போது ரிமோட் காருக்கு அதே மாதிரி தாங்க இதையும் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணிக்கலாங்கன்னா, கீழே இந்த ஒயர் எவ்வளோ நீளத்துக்கு வருதோ அந்தளவுக்கு கீழே வச்சு ஒட்டிட்டேன். அதனால தான் என் ஒயர் நீளமாக விடுங்க அப்படின்னு சுவிட்சுத்தான் ஒயர் நீளமாக விட்டுருக்கேன். ஏன்னா சுவிட்சு நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பேட்ரி ஹோல்டர் வந்து கீழே ஹாட் க்ளூ போட்டு வந்து ஒட்டிடலாங்க. கீழே அது எங்கெங்கே படுதோ அப்போ அங்கே வந்து ஹாட் க்ளூ போட்டு வந்து ஒட்டிடலாம். இந்த ஐஸ்டிக் முனையில் இருக்குது படுது இந்த முனை. இப்போ இங்கே இந்த ஃபுல்லாகவே இந்த ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டி கொடுத்துடலாங்க. ஒட்டிட்டிங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபெவிபான் ஃபெவி குவிக்கில் இருந்தால் கூட ஒட்டிக்கும். ஃபெவிகால் இருந்தாலும் ஒட்டுமான்னு எனக்கு தெரியல. ஃபெவிகால் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணதில்லைங்க. ஃபெவிபாண்டும் ஹார்ட் க்ளூவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இனிமேல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சைட்லேயுமே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது பேர் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. இப்போ இதே நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேங்களா, வந்து ப்ராப்ளமும் வராதுங்க. இங்கே எல்லாமே நம்ம வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். வந்து சுவிட்சு உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே ஒட்டிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கீழே வந்து மேல் சைடாக அப்படி வந்து ஒட்டிடுறேங்க. இந்த வாட்டர் கேன் இருக்குங்க இல்லையா, அங்கே வந்து ஒட்டிடுறேன். அந்த ஒயர் அவ்வளோ நேரத்துக்கு தான் வந்துச்சுங்க. இது வந்து பிஞ்சிட்டு வந்துருச்சு பாருங்கள். இது வந்து நல்லா ஒட்டிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து விட்டு தான் வந்துருந்துச்சு. உங்களுக்கு வந்து பிஞ்சு வரணும் நல்லா வேணும் ஹாட் க்ளூ போட்டுடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சுவிட்சு எந்த இடத்துல வேணுமோ அந்தளவுக்கு ஒட்டிக்கலாங்க. திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். சுவிட்சு இப்போது நீளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இங்கே வந்து கிடச்சிருக்குங்க. இப்போ இங்கே வந்து ஒட்டிடலான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இங்கே கூட இப்படி ஒட்டிடலாம் நீங்கள். ஓகேங்களா, இந்த அளவுக்கு நான் வந்து இங்கே வந்து ஒட்டிடுறேன். இங்கே வந்து ஒட்டிடுறேங்க ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி. எங்கள் ஹார்ட் க்ளூ வந்து நிறைய அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா சுவிட்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம். நீங்கள் கிட்ஸுக்கு கூட இதை வந்து கொடுக்கலாம். நான் ஒவ்வொன்றையுமே வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக செய்வாங்க, உங்களுக்கே தெரியும். அந்த சுவிட்சுமே இப்படி வேகமாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருக்குங்க. கொஞ்சம் லேட்டான வீடியோவாக இருந்தாலும் நல்லா பார்த்துருங்க, ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து ஒட்டியாச்சுங்க. இது வந்து சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு என்னால் ஒட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒட்டியாச்சுங்க. நம்ம இந்த ஹார்ட் அந்த நூல் மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்ட்டு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ என்ன பேட்ரி வந்து கீழே வந்து எடுத்துகிட்டு கீழே வந்து முடிஞ்சிச்சுன்னா கீழே வந்து எடுத்துகிட்டு புது பேட்ரி வந்து போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த வாட்டர் கேன் பிடிச்சி தூங்குற எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. அது வளையிற மாதிரி தான் நான் டேப் போட்டு வந்து ஒட்டினேங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குன்ட்டு. என்னால் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்ட முடியுமோ அந்தளவுக்கு எல்லா பக்கத்துலேயுமே வந்து ஒட்டிட்டேங்க. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா தான் லைஃப் லாங் வந்து நம்மளால் விளையாட முடியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாங்கன்னா, மேலே இந்த கேனுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பா இருந்துச்சு. இது மெடிசன் டப்பான்னு நினைக்கிறேன். இது கீழ் சைடு வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து மூடி மாதிரி தான் வந்து இருந்துச்சுங்க, அதை வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மூடி வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் இதுக்கு எந்த அளவுக்கு ஹோல் போடணுமோ அந்தளவுக்கு ஹோல் போட்டுக்கிறேன். சால்டிங் ஐன் யூஸ் பண்ணி தான் வந்து ஹோல் போட போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாகவே உள்ளே வந்து இன்செட் ஆகிக்குதுங்க. பாருங்கள் வந்து கரெக்டாகவே வந்து உள்ளே வந்து இன்செட் ஆகுது. இருந்தாலும் நம்ம தண்ணி நிறைய ஊற்றும் போது இந்த
ஓட்டை வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றும்போது வெளியே கீழே அந்த ஓட்டையில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வராமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து சுற்றி வந்து ஹாட்லோ அப்படியே பண்ணி ஒட்டி கொடுத்துட்லாங்க. இதோ இப்போ நான் வந்து இது மாதிரி வந்து ஒட்டிட்டேங்க. கீழ் சைடுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாட்லோ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாங்க. நான் இந்த மாதிரி ரெண்டு சைடு, இதோ பேக் சைடில் ஒன்று ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒட்டியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு கார் கூட வந்து செஞ்சுக்கலாங்க. ஏன்னா அது வந்து கார் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. இதே மெத்தட் தாங்க. நம்ம இதுக்கு மேலே டேங்க்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறோம். கொஞ்சம் நல்லா விளாட்ணும் அப்படின்றக்காக இது மாதிரி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்களா? இது மாதிரி எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் தாங்க, இது ஆப்ஷனல் தான். வேணால் வந்து பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து இந்த மாதிரி கீழே இருக்குங்க இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட்லூ வந்து அப்ளை பண்ணி விட்டுருவேன். மொத்தம் நல்லா வந்து ஒழுகாமல் வந்து இருக்கும். ஓகேங்களா? கீழேயுமே வந்து ஹார்ட்லூ அப்ளை பண்ணும்போது தான் ஒழுகாமல் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. சூப்பர் பாருங்க. அந்த ஹார்ட் க்ளோ உங்களுக்கு கேமரா தெரியலன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது மாதிரி எல்லா சைடுமே வந்து ஒட்டிட்டேங்க. ஒட்டிகிட்டு வந்து காமிச்சிடுறேன். இப்போது என்னால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்ட முடியுமோங்க அந்தளவுக்கு நான் வந்து ஒட்டி கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள். இப்போது இதை வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு, இப்போ நம்ம செடிக்கெல்லாம் ஊற்றுவாங்க இல்லையா, பெரிய மரத்துக்கெல்லாம் தண்ணி இல்லாத போது பஞ்சத்தப்போ, ஸோ அது மாதிரி கூட நம்ம வந்து நினச்சிக்கலாங்க. இப்போ வந்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். போருங்க, ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அதில் இப்போ இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாங்க. என்னால் ஊற்றி வந்து டெஸ்ட் பண்ணி வந்து காமிக்க முடியல. வேணால் சொல்லுங்கள், நான் வந்து டெஸ்ட் பண்ணி வந்து காமிக்கிறேன். அப்புறம் இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்து போயிட்டுருக்குன்ட்டு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தண்ணி இல்லாத ஒரு பஞ்சை எடுத்துக்கு வந்து நம்ம அது வந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஆ தண்ணி வந்து சூப்பராகவே வருதுங்க. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து வந்துருச்சு. ஓகே, தண்ணி வந்து கீழே வந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தண்ணி வந்து வராது, நின்றும். ஓகே, வந்து நம்ம கார் வந்து கிளம்பிடுச்சு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நம்ம வாட்டர் டேங்க் இது வந்து கழுவணும்னா முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணி கழுவிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பை பை.